ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ரிஷப் நகரில் திறப்பு விழா சலுகையாக ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினார் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு மதிப்புள்ள மற்றும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினார் ஏழாயிரத்து ரூபாய் மதிப்புள்ள சூட் கேஸ் ரூபாய் மட்டுமே ரெண்டாயிரத்து பாராளுமன்ற தேர்தல் புறவுல முன்னேபுளிட்டிய பாப்போம்னு ஒன்னு சைதாப்பேட்டில் நிறுத்திட்டு ஆதி ராஜராம ஸ்டாலினுக்கு நிறுத்தும் மூலமே அந்த தொகுதி மேலே அதிமுகவுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் ஸ்டாலினோட இங்கே வெற்றிங்கிறது வந்து எழுதப்படாத ஒன்று அது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் சீஃப் மினிஸ்டர் கேன்டேட்டா இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆக போறாரு அது பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார் அவருக்கு அங்கே போட்டி இல்லைங்கிறதான் உண்மை இது வந்து நாளைக்கு நாள் நான் சொல்றது சரியாக வரும்னு நினச்சி சொல்லக்கூடியாமல் கண்டிப்பாக அது நாளைக்கு சரியாக வருங்க நம்பர் அரசியல் யூடியூப் சேனல் ஆதன் சனல்தளுக்கு வணக்கம் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி ஆதன் தமிழின் தேர்தல் களமானது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் மக்களின் கருத்து கணிப்புகளை கேட்டு உங்களிடம் கொடுத்தோம் தற்பொழுது ஒவ்வொரு தொகுதிகளிலும் யாருக்கு சாதகமாக தொகுதிகள் இருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் ஆதன் தமிழின் தேர்தல் களமானது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கருத்து கணிப்புகளை கேட்டு மக்களுக்கு கொடுத்தோம் சார் நீங்களும் பார்த்திருப்பீங்க கொளத்தூர் தொகுதியில இருந்து நாம ஆரம்பிப்போம் சார் கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் அவர்தான் முதல்வர் வேட்பாளர் அவரை எதிர்த்து அதிமுகவின் வேட்பாளர் ஆதி ராஜாராம் போட்டியெடுகிறார் நாம் தமிழர் கட்சியில கெமில் என்ற வேட்பாளர் போட்டியெடுகிறார் அமமுகவுல கொளத்தூர் ஆறுமுகம் போட்டியெடுகிறார் மக்கள் நீதி நீதிமயம் கட்சியில வந்து பூவை வை ஜெகதீஷ் குமார் போட்டியெடுகிறார் ஸ்டாலின் வர்சஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பாராளுமன்ற தேர்தல் பரவுல புஷ் அதுல எனக்கு இந்த மாறுபட்ட கருத்துமில்ல அப்பவே நான் சொன்னேன் அதை வந்து திமுகவே கிளைம் பண்ணாமல் இருந்தாங்கிறதையும் நான் சுட்டி காட்டினேன் பொதுவாக பேரறிஞர் அண்ணா வந்து காஞ்சிபுரத்தில் திமுக ஐம்பது சீட்டு வரக்கூடிய காலகட்டத்திலே நடராஜன் முதலிட்ட ஒரு நல்ல கணிசமான வாக்களில் ஜெயித்த தொகுதியிலே தோத்ததுலேருந்து இருந்து திமுகவில் பெரிய தலைவர்கள் வந்து சென்னையை தான் நாடுவாங்க கருணாநிதி அவர்கள் வந்து திருவாரூரில் சொந்த ஊரில் நின்னாங்க ரெண்டு தொகுதியில் ஒரு எக்ஸெப்ஷன் அது ஸ்டாலின் வந்து குளத்தூர்னு இருக்கிறாருன்னா இது திமுகவுக்கு ரொம்ப சாதகமான இடம் அண்ணா திமுக இ காங்கிரஸ் தத்திராத்திர கொத்த கவுல் பிராமணர்கள் தலைமையில் உள்ள கூட்டணி அலை அடிக்கும்போது கூட வட சென்னையில் ஆசை தம்பி வெற்றி பெற்றார் வட சென்னையில் என்மி என் வி என் சோமு வெற்றி பெற்றார் ஸோ பலமான இடம் நான் இது ஏன் அந்த கோத்திரத்தையும் சொல்லி இதையும் சொல்கிறேன்னா அந்த குளத்தூர் வெற்றியில் வந்து ராகுல் காந்தியின் பங்கு பங்களிப்புங்கிறது வந்து கம்மி தான் முழுக்க திமுகவோட பலம் திமுகவின் கோட்டை திமுகவின் செல்வாக்குங்கிறத எம்பசிஸ் பண்ணதுக்கு தான் நான் அதை சொல்கிறேன் அதே வழியில் ராகுல் காந்திக்கு மற்ற பகுதிகளில் கிறிஸ்தவ முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருந்ததுங்கிறது நாம் மறுக்க வேண்டியதில்லை அதற்கு தக்கன உள்ள சீட்டு அளவுக்கு ஆன என்ன அளவுக்கு அவங்களுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஸ்டாலின் வந்து சீட்டு கொடுத்துருக்கிறாரு இன்றைக்கி ஸ்டாலின் அந்த இடத்துல ஒரு தலைவராக வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார் நேற்று வந்து நம்பர் டூவாக தான் நின்னார் இன்றைக்கி நம்பர் ஒன்னாட்டே வந்து நிற்கிறார் அண்ணா திமுக பொறுத்தவரையில் அந்த அந்த பகுதியையே வந்து அதிமுகவுக்கு அமைப்பு இல்லைன்னு முடிவு பண்ணி தேமுதிக கொடுத்தாங்க அதிமுக அமைப்பு இல்லைன்னு தான் மத்திய சென்னையை கூட பாமக கொடுத்தாங்க ஸோ கட்சி அமைப்பு அதிமுகவுக்கு சென்னையில் இல்லை கன்னியாகுமரியில் இல்லை நீலகிரியில் இல்லைன்னு ஒரு மூத்த தலைவர் பெரிய அளவுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கப்பட்டிருந்த ஒரு அதிமுக தலைவரே என் கூட பேசும்போது அதை தெளிவாக சொன்னார் அது உண்மை அந்த வகையில் நார்த் மட்ராஸில் அவங்களுக்கு சரியான அமைப்புகளே அதிமுகவுக்கு இல்லை அதனால தான் மக்களவைத் தேர்தலில் தேமுதிகவுக்கு அந்த தொகுதியை தள்ளி விட்டாங்க மத்திய சொன்னி கொடுத்தாங்க தள்ளி விட்டாங்க அங்கே தேமுதிக டெபாசிட்க்கு போதுமான வாக்குகள் கூட அந்த தொகுதிக்குள்ளே வாங்கலை மேலும் இது மக்கள் நீதி மையமும் அந்த தொகுதியில் தான் ஈக்குவலான ஒரு வாக்குகள்ங்கிற அளவுக்கு அதிமுக அணிக்கே வந்து தனித்து போட்டியிட்ட மக்கள் நீதி மையம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக அஇஅதிமுக அணிக்கே இருந்தது ஸோ அணி தனிச்சு போட்டிதங்கிறது வந்து அணி ஜெல்லானாதான் அந்த அணியை தவிர கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் அணியை தவிர மற்றபடி அந்த அணியில் வந்து பாதிப்பு தான் வருங்கிறது தான் வந்து மக்கள் நீதி மையத்துக்கும் தேமுதிகவுக்கும் இணையான வாக்குகள் தான் குளத்தூரில் கிடச்சதை நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணமாக பார்க்கலாம் இந்த சூழ்நிலையில் சைதை துரைசாமி போன்றவங்களை நிறுத்தி நிறுத்தியிருந்தால் ஓரளவு ஃபைட்டு கொடுத்துருக்கோம் அவங்க சைதை துறைசாமியை நம்பி சைதாப்பேட்டையில் ஒரு தொகுதியை ஜெயிப்போம் அவருக்குள்ள செல்வாக்கில் ஒரு தொகுதியை வினபிலிட்டியை பாப்போம்னு சைதே துறைசாமியை சைதாப்பேட்டையில் நிறுத்திட்டு ஆதி ராஜாராம ஸ்டாலினுக்கு ஒன்று நிறுத்தும் மூலமே அந்த தொகுதி மேலே அதிமுகவுக்கு நம்பிக்கை தான் அர்த்தம் சுமார் அறுபத்தி மூணு சதவீத வாக்கள் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் பெற்று இருக்கிறார் இப்போ சீஃப் மினிஸ்டர் கேட்டுட்டான்னு இருக்கிறார் எல்லா காலத்திலையுமே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்த ஒரு பகுதி அர்ஜனர் வந்து அந்த அது பக்கத்தில் தான் இருக்குது அர்ஜனர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து எனக்கே பெரிய ஷாக்கு தான் பட் அதிலருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி பொது தேர்தலில் வட சென்னையில் அறுபது பர்சென்ட்டுக்கு மேலேயே திமுக கழகம் வந்துட்டுன்னு சொன்னால் எந்த எல்லா காலமே அவங்களுக்கு வந்து கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதி எல் எல்லா சூழ்நிலையும் அவங்க வந்து பெரும்பாலும் அங்கே வெற்றி பெற்றக்கூடிய ஒரு இடத்துல பாதுகாப்பான இடத்துல நல்லா ஒரு நர்சரி நர்சிங் பண்ணி நல்லா தொகுதியை கவனித்து ஸ்டாலின் இருக்கிறார் ஸோ ஸ்டாலினோட இங்கே வெற்றிங்கிறது வந்து எழுதப்படாத ஒன்று அது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் கருதணும் இல்லை போட்டிக்கு ஆதி ராஜாராம் கெமில் செல்வான் நாம் தமிழர் கட்சி இவங்கலாம் நிற்கிறது ஏன்னா அந்த குளத்தூர் தொகுதியில் சீமானே நிற்பார் அப்படின்னு எல்லாம் சில தகவல்களை பரவியது ஆனால் அந்த இடத்துல கெமில் செல்வான்ற ஒரு இளைஞரை நிக்கி வச்சுருக்கிறத எப்படி பார்க்குறீங்க இல்லை சீமானை பொறுத்தளவில் அவர் அமுக பலகீனம் அடைஞ்சு தான் எம்ஜாகனுங்கிற ஆசைப்படுறார் அதுதான் அவர் ஒவ்வொரு அசைவிலையும் தெரியுது மற்றவங்க அண்ணா திமுகவுக்கான ஆளு சீமானு சொல்கிறாங்க அப்படி இல்லை அதிமுக லீடர்ஷிப்பில் நிற்காது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கனவு காண்றது அது மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும் அவர் அந்த எண்ணத்தில் வரக்கூடிய ஒரு நபராக தான் அவரை நான் பார்க்குறேன் இங்கே அதிமுக ஆதி ராஜாவை நிறுத்தியிருக்காங்க சைதே துரைசாமி நிறுத்தாமல் அமமுக வேட்பாளர் நிறுத்திருக்கிறாங்க டோட்டலாக நான் என்ன பார்க்குறேன்னா ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கே நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு மேலே அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பட் எடப்பாடி பழனிசாமி வந்து ஆர்க இது விக்ரவாண்டி நாங்குநேரெலாம் வெற்றி பெற்று ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு அதே வேளையில் குளத்தூர் போன்ற தொகுதிகளில் வந்து அதிமுக பலகீனமாக இருக்கிறனால ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறத குளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு நூற்றுக்கு நூறு சொல்லலாம் ஸ்டாலின் ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேலே பெற்று உறுதியாக பெரிய வெற்றியை பெறுவார் ரெண்டாவது இடத்துக்கு தான் ஃபைட் ரெண்டாவது இடத்துல ஆதி ராஜாராம்னு இருக்கிறனால

நீங்களே அமைப்பு சரியில்லை செல்வாக்குலன்னு மத்திய சென்னையும் சென்னையும் கூட்டணி கட்சிக்கு தோக்கர தொகுதினு கொடுத்தது தானே அந்த இடத்துல தானே நீங்கள் நீங்கள் களத்தில் நிற்கிறீங்க ஸோ இல்லாமல் வந்து ஸ்டாலினோட பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக நிற்குது அதை புரிஞ்சுட்டு தான் சீமான் போன்றவர்களும் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக வராரு நீண்ட நெடிய அரசியல் ப வரலாறு கொண்டவர் அப்படி இருக்கும்போது நாம் அங்கே நின்று திராவிட கருத்து எல்லாம் தமிழ் தேசிய கருத்து எல்லான்னு சொன்னால் தமிழ் தேசிய கருத்தியல் தோத்து போச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்னு கருதி தான் கன்சிராம் மாறி நிற்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட சீமானே வந்து இப்போ திருவட்டியூரில் இருக்கிறார் நான் கருத்துறேன் ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைன்னு தான் நான் கருதுறாங்க அந்த தொகுதியை பொறுத்தவரையில் கடந்த பத்து வருஷமாகவே திரு ஸ்டாலின் தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஒரு டஃப் கேண்டிடேட் கூட அது ஸ்டாலின் பக்கம் தான் திரும்பியிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி கடந்த பத்து வருஷமாக வெற்றி பெற ஸ்டாலின் வர இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கேன்டிட்டாக களத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வேறு ஒரு லீடராக நிற்கக்கூடிய ஸ்டாலின் வேற அன்னைக்கு வந்து செகண்ட் இன் கமாண்டாக தான் நின்னார் நான் அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எஸ்டாப்ளிஷ் லீடாக ஸ்டாலின் என்னும் வாக்களை பெறல இப்போ தான் போகிறாரு இப்போ வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் நின்று களத்தில் நிற்கும்போது கூட வேல்யூ வந்து ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் தான் இருக்குங்கிறதையும் நான் மறுக்க நான் மறுக்க விரும்பலை அதேமாதிரி இதுக்கு முன்னே எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார் ஸ்டாலின் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல அது உண்மை இல்லை பாராளுமன்ற தேர்தலில் முத்திரபதிச்சார் கருணாய் சேத சாதனைகள் எல்லாம் செய்திருக்காருங்கிறதையும் நான் மறுக்க வரலை பட் சீஃப் மினிஸ்டர் கேன்டேட்டா இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆக போகிறார் அது பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார் அவருக்கு அங்கே போட்டி இல்லைங்கிறதான் உண்மை இது வந்து நாளைக்கு நாள் நான் சொல்கிறது சரியாக வரும்னு நினச்சி சொல்லக்கூடியாமல் கண்டிப்பாக அது நாளைக்கு சரியாக வருங்க அது அதுதான் எனக்கு மெயின் என்னோடய கிரெடிபிலிட்டி தான் மெயின் நிச்சயமாக ஸ்டாலினுக்கு அங்கே போட்டி இல்லை ஸ்டாலின் பெரிய வெற்றியை பெறுவார்

அவர் ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரால் சிட்டியில் ஒரு தொகுதியை கைப்பற்ற முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் இன்னொரு தொகுதி சைதாப்பேட்டை அவர் சொந்த தொகுதிக்கு அவர் விட்டுருக்காங்க இங்கே வந்து ஆதி ராஜாராம் வந்து படுமோசமான ஒரு கேண்டிடேட்னு சொல்ல முடியாது ஒரு கேண்டிடேட்டு ஸ்டாலின் தான் ஓரளவு போட்டிருக்காங்கிற அளவுக்கு தான் ஆதி ராஜாராம் பார்க்க முடியும் போட்டி இல்லைங்க குளத்தூரில்